இன்றைய தினத்தில் ஆண் பெண் இருபாலரையும் பாதிக்கின்ற முடி உதிரலை பற்றி பார்க்கலாம். முடி உதிரல் பலவித காரணங்களால் ஏற்படுகின்றது. அவற்றுக்குரிய தீர்வை பற்றி மட்டும் நாம் இப்பொழுது பார்க்கலாம். பொதுவாக முடி நன்றாக அடர்த்தியாக கருமையாக வளர்வதற்கு கருவேப்பிலை சாறு, கரிசலாங்கண்ணி சாறு, நீல அவரிச்சாறு இந்த மூன்று சாறுகளையும் சம அளவில் எடுத்து, இந்த சம அளவிற்கு 300 ml தேங்காய் எண்ணெயை எடுத்து, அதில் கரிஞ்சீரகம் 10 கிராம், வெந்தயம் 10 கிராம், இவைகளை பொடித்து இதை நன்றாக காய்த்து எண்ணெய் பருவத்தில் எடுத்து, குளிப்பதற்கு தினம் 1 மணி நேரத்திற்கு முன்பாக தலையில் தேய்த்து குளிக்கும் பொழுது இது வந்து முடி உதிர்தலை தடுக்கின்றது. இரண்டாவதாக பொடுகு தொல்லையிலிருந்து விடுதலை கொடுக்கின்றது. மூன்றாவது அந்த ஹேர் ஃபாலிக்கிள்ஸுக்கு ஸ்ட்ரென்தன் வலிமையை கொடுக்கின்றது. இனி அடுத்ததாக உணவில் வந்து கருவேப்பிலை சாதப்பொடி அல்லது கருவேப்பிலை துவையல் அதிகமாக சாப்பிடலாம். கரிசாலை கீரையை உணவில் அதிகமாக எடுத்துக்கொள்ளலாம். அசைவம் சாப்பிடுபவர்கள் சிக்கன், லிவர் மற்றும் அந்த ஸ்பிளீன் வேலை உணவில் அதிகமாக சேர்த்துக்கொள்ளலாம். பால், பாதாம் பருப்பு இவைகளையும் அதிகமாக சேர்த்துக்கொள்ளலாம். மற்றும் அதிக கவலை இல்லாமல் நன்றாக தூங்க வேண்டும். இவை பண்ணினாலே முடி உதிரல் நின்றுவிடும்.